ஏ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மிச்ச நாள் நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து போடாமல் விட்டோம். ஸோ அதுக்கு மன்னிச்சிக்க முதல்ல, இதுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுரும். ஸோ கொஞ்சம் சுகமெல்லாம் இருந்தனால லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து வீடியோ போடையெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று மிஞ்சின சாதம் இருக்குது, ஸோ அதை கொண்டு போய் கோழிக்கு வச்சுட்டு இன்றைக்கி எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் எவ்வளோ பாரம் இருக்குது அப்படின்றத பார்த்து, அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு முதல்ல சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ba 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 ஏ ஓகே மக்கள், இப்போ வந்து கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா மேஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சாப்பாடு கொண்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே போயிட்டு ஆட்டுப்படியில் போயிட்டு நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்து எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பூச்சி மரம்லாம் கொடுத்து, ஸோ அந்த வேலையும் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ வாங்க இப்போ அப்படியே வந்து ஆட்டுப்படிக்கு போகலாம். ஜிவா ஜிவா அப்பா, ஆ சரி 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 சரி, நீ இது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த குட்டி வந்து இந்த ஆட்டுற குட்டி, இந்த ஜமுனா பாரிட. ஸோ இது வந்து இதில் தாயாடு இல்லாதனால தான் பால் கொடுக்குதுல்ல. ஆனால் இந்த ஆட்டில் வந்து பால் இல்லாதனால நம்ம இப்போ வந்து இந்த ஆடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பால் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும், இந்த குட்டி வந்து சாகரத்துக்கு அடைஞ்சி பொறுமாதிரி பால் கொடுத்து மருந்து கொடுத்து காப்பாற்றி எடுத்திருக்கோம். ஸோ என்ன மருந்து கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோ நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சா பால் இல்லையா, இதுலேயும் போய் குடி.
ஏய் ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியலுக்கு வந்து எல்லா ஆடுமே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எல்லா ஆடையும். ஸோ இதில் அரவாசி வந்து நான் இப்போ காட்டு கொண்டு போய்ட்டு மேய்க்க போகிறேன். ஸோ காட்டு கொண்டு போய்ட்டு அதுகளை மேய்க்க போட்டு மற்றபடி உள்ளுக்கு இருக்க குட்டிகளுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுக்கலாம். சரி, நம்ம இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டோம். இந்த ஆட்டுக்கு இதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துருக்கு. இந்த தாயாட்டுக்கு வந்து கொடுக்கல, ஏன்னா இது குட்டி போட இருக்குங்க பாருங்க. இது இன்னும் 10-15 நாளில் குட்டி போட்டோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கொடுக்கல. அப்படியே எங்கிட்டு பார்த்தோம்னா இங்கே நம்ம பூச்சி மருந்து கொடுக்க வேண்டிய குட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சன நாடு க்ளோஸ் பண்ணி எடுத்த குட்டி இதான். பெரிய குட்டி நம்ம வீட்டுருக்கதில் இது மூணுக்கும் ஒரே 3-4 இது 4க்கும் ஒரே வயசு, ஒரே நாளில் போட்ட குட்டிகள். ஆனால் இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ப்ரீடிங் கோலுங்க வந்து சாப்பாடெலாம் கொடுத்து விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே பூச்சி மருந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்குறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிடுவேன். அப்படியே இங்கிட்டு போனோம்னா இங்கிட்டு எல்லாத்துக்குமே பூச்சி மருந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த பொட்டை குட்டி ரெண்டு கொடுக்க இருக்கணும். கிடாவை கொடுத்துட்டேன், அந்த கிடாவை கொடுத்துட்டேன், அந்த பொட்டையை கொடுத்துட்டேன், இந்த பொட்டை ரெண்டு கொடுக்க இருக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே காட்டு கொண்டு போயிடுவோம். அதுக்கு பிறகு பூச்சி மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். என்ன உனக்கு? டீஷர்ட் திங்கிறது இல்லை. ஏ ஓகே மக்களே, இதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற போகிற மெடிசின். ஸோ குட்டிகள் பூச்சி மருந்து கொடுக்க போகிறோம். இதை மெடிசின் பார்த்திங்கன்னா காட் அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ சிலிஞ்சரிங்கன்னு இருக்குது. இது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ 10 கிலோகிராமுக்கு 1 ml கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. ஸோ குட்டி பாப்பா எத்தனை கிலோ இருக்கணும், என்னோட வெயிட் ஸ்கேல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தூக்கி பார்த்து எத்தனை கிலோ வரும்னு கெஸ் பண்ணி அப்படி தான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க ஒவ்வொரு குட்டியாக போய் தூக்கிட்டு வரலாம். ஓகே, வா வா, மொத்தமாக அவனுக்கு தான் கொடுக்கணும், வா. ஸோ இதை நல்லா இப்படி ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பிளாஸ்டிக் மூடி ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து இது கொடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ இந்த குட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு வந்து 1.5 ml வந்து கொடுக்கலாம். ஓ, இதில் போடாது. ரைட், நம்ம இதை வந்து ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 ml கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன், அது ஒரு 5 to 7 கிலோ மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து சின்ன குட்டி கொடுத்துருக்கலாம். ஓகே, சரி 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 சரி, ஆ பா, இது குடி, நீ தான் லேசாக குடிப்பி திங்க குடிக்கிறத குடி, வாய் அப்படிதான். ஆ ரைட், கேம் முடிஞ்சு. இங்கே நீ உனக்கு திங்க தோணும் இல்லை, போ போ போ, பண்ணி போ, ஓடி 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 ஓடி. இரு இரு, பூச்சி மேலே குடிச்சோம். ஆ, தீன் முடி. சரி சரி சரியா. இன்னும் வேணும் உனக்கு? போ கூட்டு போ. ஏ மக்கள், பார்த்தீங்க 2 குட்டி கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் 2 குட்டி இருக்குது, அதுக்கும் குணம் கொடுத்துருவோம். ஓகே, போயிட்டு அதையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓடி ஓடி, ரெண்டு பேரும் ஓடி. ஏ ஓகே மக்களே, ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம பூச்சி மருந்து 4 குட்டிக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ மற்ற ஆடுகளுக்கு எல்லாமே பூச்சி மருந்து ஏற்கனவே கொடுத்துட்டோம். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கேன் சேனலில். ஸோ பார்க்காதவங்க இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு 2 டேஸில் சந்திப்போம். ஓகே.